வணக்கமகே புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொன்னன் விடுதியை சேர்ந்தவங்க தான் புவனேஸ்வரி இவங்களுக்கும் அதே ஊரை சேர்ந்த அவருடைய தாய்மாமன் மகனாகிய பழனிராஜ் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திருமணம் நடந்தது திருமணம் நடந்த நடந்த கொஞ்ச நாள்லேயே வந்து பழனிராஜுக்கு அதே ஊரை சேர்ந்த பிரபா என்ற பெண்ணுடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில திருமணமான சில மாதங்களிலேயே மனைவியான புவனேஸ்வரியை பிரிந்து அந்த தன்னுடைய தகாத உறவு கள்ளக்காதலியான பிரபாவை திருமணம் செய்து கொண்டு நாகர்கோயிலுக்கு இடம்பெயர்ந்து விட்டார் பழனிராஜ் தம்பதியினருக்கு தற்போது இரண்டு குழந்தைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் ஊர் திரும்பவில்லை எனவும் கூறப்படுகிறது கணவன் கைவிட்டதால் தாய் வயிற்றில் வசித்து வந்த புவனேஸ்வரிக்கு கடந்த ஆண்டில் இறந்த அவரது தந்தையின் இழப்பு மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இருந்த நாள் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படும் புவனேஸ்வரி வீட்டின் அருகே இருந்த ஒரு கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் கிணற்றுக்குள் இறங்கி சடலத்தை மீட்ட தீயணைப்புத் துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உடற்கூறுவு முடிந்த பிறகு உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உடலை ஊருக்கு கொண்டு வந்த அவரது உறவினர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லாமல் நேரடியாக பழனிராஜின் வீட்டுக்கே எடுத்துச் சென்றுள்ளனர் அங்கு பழனிராஜின் வயதான தாய் தந்தையர் மட்டுமே இருந்த நிலையில் வீட்டின் முன்பாக உடலை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் டிராக்டர் நிறைய மரக்கட்டைகளை எடுத்து வந்து வீட்டின் முன்பாக கொட்டிய அந்த கும்பலை பழனிராஜின் பெற்றோர்கள் தடுத்த போதும் அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறவே வீட்டின் வாசலுக்கு முன்பே கட்டைகளையும் கட்டையில் சடலத்தை கிடத்தி சிதைமூட்டி எரித்தது அந்த கும்பல் மனைவியை விட்டு வேறு ஒரு பெண்ணை தேடி செல்லக்கூடாது என மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இவ்வாறு வீட்டின் முன்பு சடலத்தை எரியூட்டியதாக பெண்ணின் தரப்பினரும் தெரிவித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக பெண் சடலத்தை அவரது முன்னாள் கணவரின் வீட்டின் முன்பே வைத்து எரித்த சம்பவமானது அந்த பகுதியினரிடையே ஒருவிதமான திகிலை ஏற்படுத்தி உள்ளது